இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை வந்து இன்கேஸ் ஹீட் பாடியாக இருக்கிறவங்க நம்ம வந்து பார்த்தோம்னா பச்சை பயிறு யூஸ் பண்ணிக்கிற வாசி நம்மளுக்கு வந்து கோல்டு ரொம்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருந்தால் கோல்டு ஆகும், நல்லா வந்து ஹீட்டு வந்து தணிக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் இல்லைனா ஒரு ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது காம்பினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் அண்ட் தென் ஒச்சக்கலை சட்னி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ஒச்சக்கலை வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிபி லெவலை வந்து ரொம்ப கம்மிப்படுத்தும். அண்ட் தென் கோகனட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எடுங்க, இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து எப்படி வந்து செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை வந்து போர் அடிச்சிடும். ஸோ எப்படிப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ வந்து செஞ்சு சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதே சேம் கப்பில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து எல்லோ பச்சை பயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், சேம் எவ்வளோ குவான்டிட்டியில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ குவான்டிட்டியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் எடுக்கிறோம். ஸோ இது வந்து செய்கிறது வந்து சிம்பிள் பட் என்னன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விசில் வந்து ஒரு 5 to 6 விசில் வந்து வச்சாக்கா போதும். பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து விசில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 விசில் வந்து வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 விசில் வந்து வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டான பொங்கலை வந்து ரெடி ஆகிடும். ப்ரெக்னென்சி டைமில் அப்பப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ விசில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு 3 to 4 விசில் வந்து விடணும், பிகாஸ் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன மாதிரி இருக்கணும். ஸோ அப்புறம் கொடுக்கலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு விடுவாசி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மேலே வந்து அப்படி வந்து தண்ணி வந்து பொங்குது. ஸோ ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா முந்திரி வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஜிஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன், லைட்டாக தான் ரொம்ப இல்லை. அண்ட் தென் பெப்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா 1 or 2 பீஸ் வந்து தெரியும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனும் லைக்னோ பெப்பர் வந்து ஸ்மாஷ் பண்ணால் பண்ணலாம் இல்லைனா இல்லைனா அது பதில் இன்கேஸ் ஸ்மாஷ் பண்ணலான்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் வந்து குட்டி பாப்பாங்க கொடுக்குற வாசி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ப்ரெக்னென்சி டைமில் இது மாதிரி எடுத்துக்கோங்க. பெப்பர் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்கு தானே ரெடி. நம்ம வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு, ஒரு 4 விசில் விட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து லிக்விடாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஆகியிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்டில் எடுத்து பார்க்கலாம், நல்லா வந்து ஸ்மாஷ் வந்து ஆகியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நாள் இது மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஸோ தட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பொங்கலை வந்து கரெக்ட் குவான்டிட்டியில் வந்து வரும். ஸோ இது வந்து ஆயிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். எப்படி தாளிக்கலாம்னு பாருங்கள். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்து ஆகிட்டு இருக்குது. ஃபேன் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ விட்டுட்டு வந்து நம்ம வந்து செய்யலாம். கீ விட்டு செஞ்சால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கீ தான் விட்டு வரேன். ஸோ பாருங்கள் கீ வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு விட்டால் போதும். கீ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப நெல்லிதும் கூட. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் வந்து போட்டுடுங்க. பெப்பர் போட்டுக்கிறதுக்கு நல்லா வந்து இந்த ஜிஞ்சர் வந்து வேகட்டும். இந்த ஜிஞ்சர் வந்து போட்டுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வந்து வேகணும். டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒன்றும் உப்பு போடல, இதான் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டுருக்கோம். நீங்கள் வேணா ரைஸ்லேயே கூட போடலாம் பட் என்னன்னா நான் தாளி மோதே தான் போட்டுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முந்திரி போட்டிருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டில் வந்து போடுவோம். அது வந்து கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், முந்திரி வந்து நல்லா வெந்துடும். ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வந்து கலக்கிடுங்க. ஸோ அந்த முந்திரியெல்லாம் வந்து கலர் கண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுனாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் கட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான பாருங்கள், இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோ போதும். ஸோ அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவையான பொங்கலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் அவங்க பொங்கலை செய்கிற விதமாக பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா
டேஸ்டான பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. சரியான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொங்கல் வந்து இப்படி தான் வந்து செய்யறதோ. ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீ போட்டு வேணாம், இன்கேஸ் கீ வேணாம்னா கொஞ்சமாக கீ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். வீட்டில் மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் அண்ட் ஒச்சக்கடலை சட்னி. ஸோ இன்கேஸ் வாமிட்டிங் வரும் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வரும் ஒச்சக்கடலை வந்து போட்டுக்கோங்க. பட் இல்லைன்னா பொங்கலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் யூஸ்வலாக வந்து நான் இப்படி தான் வந்து சாப்பிடுவேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து இன்கேஸ் ஹீட் பாடியாக இருக்கிறவங்க நம்ம வந்து பார்த்தோம்னா பச்சை பயிறு யூஸ் பண்ணிக்கிற வாசி. நம்மளுக்கு வந்து கோல்டு ரொம்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருந்தால் கோல்டு ஆகும், நல்லா வந்து ஹீட்டு வந்து தணிக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு ட்வைஸ் இல்லைனா ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது காம்பினேஷனை வந்து பார்த்திங்கன்னா கோகனட் அண்ட் தென் ஒச்சக்கடலை சட்னி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ஒச்சக்கடலை வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிபி லெவலை வந்து ரொம்ப கம்மிப்படுத்தும். அண்ட் தென் கோகனட் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபோட்டோ வந்து எடுங்க, இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பை ஃபார் மை